நான் மலியா உங்க அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் வந்து ஒரு கிலோ சாத்துக்குடி வாங்கிட்டு போறது ஏன் ஆனந்த் வாங்கிட்டு போக கூடாதா வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனா போதுமே டாக்டர்ல இருந்து வீட்டுல இருக்க எல்லாரும் இந்த சாத்துக்குடியே வாங்கிட்டு போக சொல்றது அப்பா என்னதான் இருந்தாலும் ஆரஞ்சுக்கு சாத்துக்குடி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல ஆமாமா வித்தியாசம் இருக்கு இது ஆரஞ்சு கடல இருக்கு இது பச்சை கடல இருக்கு அவ்வளவுதானே இப்ப உனக்கு என்னமா டாக்டர் வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஏன் வந்து சாத்துக்குடி வாங்கிட்டு போக சொல்றாங்க அப்படி இந்த சாத்துக்குடிக்கு ஆரஞ்சுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அதானே இப்ப உனக்கு தெரியணும் ஆமா இந்த ஆரஞ்சு சாத்துக்குடியும் சிட்ரசின பழங்கள்னு சொல்லுவாங்க என்னது சிட்டிசனாவா பெரும்பாலும் இந்த ஆரஞ்சு சாத்துக்குடி எலுமிச்சை இந்த பழங்கள் எல்லாமே சிட்ரசின பழங்கள் தான் இந்த பழங்கள்ல இந்த ஆரஞ்சு இருக்குல்ல இது வந்து அந்த சிட்ரசின பழங்கள் ஒமிலோ மாண்டரின் அப்படின்னு சொல்லி ரெண்டு பழங்களால ஹைபிரிட் பண்ணி பண்ணப்பட்ட பழம் தான் இந்த ஆரஞ்சு இந்த சாத்துக்குடி அந்த சிட்ரசின பழங்கள்லேயே வந்து அது ஒரு வெரைட்டியாக இருக்கு அதனால தான் டாக்டர்ஸ் பெரும்பாலும் ஆரஞ்சை விட சாத்துக்குடியை தான் வந்து பேஷண்ட்ஸுக்கு கொடுக்க சொல்லுவாங்க இப்ப என்ன ஹைபிரிட் வகையா இருந்தா என்ன சிட்ரஸ் வகையா இருந்தா என்ன எல்லா பழம் தானே பழம் சாப்பிட்டா நல்லது தானே பழம் சாப்பிடுறது நல்லதுதான் நீ சொல்ற மாதிரி இந்த ரெண்டு பழத்துல கிட்டத்தட்ட சத்துக்கள் ஒரே மாதிரிதான் இருக்கும் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் நார் சத்துன்னு பார்த்தா ரெண்டு பழத்துல ஏறதால கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் ஏன் இப்ப இந்த சாத்துக்குடி எடுத்துக்குமே இந்த ஒரு பழத்துல நீர் சத்துன்னு பாத்துக்கிட்டோம்னா 90% இருக்கும் அதே இந்த ஆரஞ்சுல ஒரு பழத்துல நீர் சத்துன்னு பாத்துக்கிட்டோம்னா 88% இருக்கும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லாத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கும் இது வந்து ஹைபிரிட் பழங்கிறனால பெரும்பாலும் டாக்டர்ஸ் வந்து ஒரிஜினலுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க இது ஹைபிரிடுங்கிறனால பேஷண்ட்ஸ் யாரும் அவ்வளவா சாப்பிட வேணாம் ஆனா இது சிட்ரஸ் இனத்துல ஒரு வெரைட்டிங்கிறனால தான் இந்த சாத்துக்குடிய பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக சாப்பிட சொல்றாங்க இந்த ஆரஞ்சை விட சாத்துக்குடியில தான் சிட்ரிக் ஆசிட் லெவல் வந்து கம்மியா இருக்கும் அப்படி கம்மியா இருக்கனால கூட நோயாளிகளுக்கு சீக்கிரமா குணமாகிறதுக்கு இந்த சாத்துக்குடி உதவியா இருக்கு அதனாலதான் பேஷண்ட்ஸ்க்கு பெரும்பாலும் டாக்டர்ஸ் இதை வாங்கிட்டு போக சொல்றாங்க முக்கியமாக இந்த ரெண்டு பழத்துலையுமே விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்குது விட்டமின் சி தான் ஒரு நோயாளிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குறதே அதனால தான் உங்கள் வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லைனா கூட இந்த ஆரஞ்சோ சாத்துக்குடியோ வாங்கிட்டு போக சொல்லுவாங்க டாக்டர் சாத்துக்குடி வாங்கிட்டு போகிறதுக்கு சொல்கிற காரணம் இதுதான் சரி சரி எங்கள் அக்காவுக்கு ஒரு கிலோ சாத்துக்குடியும் எனக்கு ஒரு அரை கிலோ ஆரஞ்சும் போடு இந்த வெயில என்ன நிக்க முடியாது சீக்கிரம் போடு இந்த சாத்துக்குடி இப்ப உங்க அக்கா கொடுத்த உங்க அக்கால சாப்பிட முடியாது எப்பா மூளை கட்ட முடியாண்டி இவ்வளவு நாள் இது நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப வாங்க கூடாதுன்னு சொல்ற இருப்பா பெரும்பாலும் இந்த சாத்துக்குடி இருக்குல்ல இப்படி பச்சை கலர்ல இருந்துச்சுன்னா அது பெரும்பாலும் காயாதான் இருக்கும் அப்படி காயான பழத்தை நம்ம வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம்னா சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது அதனால இந்த பழம் வந்து பச்சையிலிருந்து சில இடத்துல வந்து மஞ்சள் கலரில் மாறும் அப்போதைக்கு இந்த பழத்தை வாங்கிட்டு போய் சாப்பிட்டா எல்லாருக்குமே நல்லது பெரும்பாலும் இந்த பழங்கள்லாம் பழுத்திருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறத இப்படி இந்த இடத்துல அமுத்தி பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கா அப்படி சாஃப்டாக இருந்தால் பழுத்திருக்குன்னு அர்த்தம் ரொம்ப பழுத்திருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட மேல் பகுதி இருக்குல்ல இதை அப்படி அமுத்தி பார்க்கணும் இல்லை இதை அப்படி அமுத்தி பார்க்கணும் அப்படி அமுத்தி பார்க்கும்போது அதுவும் சாஃப்டாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த பழம் முழுமையாகவே பழுத்துருச்சு ரொம்ப நாளைக்கு நம்மளால் வச்சு சாப்பிட முடியாது சீக்கிரமாக கெட்டு போயிடும் வாங்கிட்டு அன்னைக்கே போய் சாப்பிடணும் இதே வந்து இந்த மேல் பகுதியும் இந்த கீழ்ப்பகுதியும் வந்து கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சுன்னா அந்த பழம் வந்து இன்னும் பழுக்கலை ஒரு அரை பழமாக தான் இருக்குது வாங்கிட்டு போய் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ வச்சு பொறுமையாக சாப்பிடலான்னு அர்த்தம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பழம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு போனால் வந்து நிறைய நாள் வச்சு சாப்பிடலான்னு நீங்கள் நினைப்ப அதுதான் தப்பு ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னா அந்த பழம் வந்து முழுமையாக சதை வச்சு நல்லா பழுத்துருச்சுன்னு அர்த்தம் அந்த பழத்தை வாங்கிட்டு போய் ரொம்ப நாளைக்கும் வச்சு சாப்பிட முடியாது கெட்டு போயிடும் வாங்கினோமா அன்னைக்கே போயிட்டு சாப்பிடலாம் இதே இந்த மாதிரி தடிமனாக இருந்துட்டா கொஞ்சம் லேட்டாக சாப்பிடலாம் அவ்வளோதான் இது கொஞ்சம் காய் மலமாக தான் இருக்க மாதிரி தெரியுது இது அரை கிலோ போடு சரி கையில் வச்சு நீயே தின்னுட்டு இருந்தா எப்படியே கொஞ்சம் கொடுக்க வேண்டியதானே உங்களுக்கு இல்லாம இருந்தாங்க ஆரஞ்சு தானே இது ஆமா ஆரஞ்சு மட்டும் இனிப்பா இருக்கு அது என்னன்னா இயற்கையாவே இந்த ஆரஞ்சுக்கு வந்து இனிப்பு தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கும் ஆனா அந்த சாத்துக்குடின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இனிப்பு இருக்கும் கூடவே சேர்ந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அந்த புளிப்பை சரி செய்யறதுக்கு அப்ப நீ சாத்துக்குடி ஜூஸ் குடிக்க போனாவே அதுல சீனி வந்து ஓரளவு அதிகமாவே போடுவாங்க ஏன்னா அப்படி சீனி போட்டாதான் அதோட புளிப்பு தன்மையை அதை வந்து சரி பண்ணும் ஆனா அந்த ஆரஞ்சு அப்படி கிடையாது நம்ம வாங்கிட்டு போயிட்டு சும்மா ஜூஸ் போட்டு குடிச்சா அவ்வளவு இனிப்பா இருக்கும் இப்ப பெரும்பாலும் இந்த ஆரஞ்சு எடுத்துக்குமே இந்த ஆரஞ்சுலாம் அப்ப அந்த ரத்த குழாயை சீர் பண்ணி அந்த ரத்த குழாயில இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து இதய பிரச்சனைகள் வராம தடுக்கும் இதோட இன்னொரு முக்கியமான விஷயம்னா இதுல விட்டமின் சி இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளவு அதிகப்படுத்தும் உனக்கெல்லாம் மூஞ்சில தொப்பை விழுந்து போய் கிடக்கு போனே மாதிரி ஆளலாம் இந்த ஆரஞ்சை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல டெய்லி காலையில எழுந்திரிச்சு அரை கிளாஸ் வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா உடம்பெடலாம் குறைஞ்சு அவ்வளவு ஸ்லிம் ஆயிருவேன் அவ்வளவு நன்மை இந்த ஆரஞ்சு பழத்துல இருக்கு இந்த சாத்துக்குடியில இருக்கு என்னமா குண்டுன்னு சொல்ற போ எனக்கு ஆரஞ்சு வேணாம் சாத்துக்குடி வேணாம் சாத்துக்குடி தாராயிட மாத்திப்பிட்டேன்